ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் டெவல். எப்படி செய்கிறதுன்னு, அதுக்கு முதல்ல நல்லா உப்பு மஞ்சள் போட்டு சிக்கன் சின்ன பீசஸாக வெட்டி நல்லா கழுவி அதில் உப்பு மஞ்சள் மிளகாய் போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பொரிச்சுக்கொள்ளணும். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதோடு நல்லா சிக்கனை பொரித்ததுக்கு பிறகு ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மற்றது வந்து கொஞ்சம் இது பெப்பர், இந்த பெப்பர் இந்த பெப்பர் ரெண்டு கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கலாம், எல்லோ அண்ட் ரெட், அந்த மாதிரி ரெண்டு மஞ்சள் சிவப்பு கலர் பெப்பர். அடுத்தது வந்து இது கோவா, இது வந்து கோவா இலை, இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலை கோவா இலை. மற்றது இந்த கேபேஜ், இது எடுத்து சின்ன சின்னதாக இப்படி அழகாக க்ளீன் பண்ணி நல்லா வெட்டிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு கேரட், சின்ன சின்ன பீசஸ் கேரட், அப்புறம் பட்டாணி, அப்புறம் பீன்ஸ், அப்படி உங்களுக்கு தேவையான மரக்கறி என்ன மரக்கறி வேணாலும் எடுத்து நல்லா சின்னதாக க்ளீனாக கழுவி கிழுவி அழகாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். இஞ்சி, இஞ்சி பூண்டு விழுது மறந்துடாதீங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு இப்போ நாங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரை பண்ணி இந்த சிக்கன் அதில் போட்டு பரட்டிட்டு கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் கெச்சப், உப்பு மஞ்சள் மிளகு எல்லாம் போட்டு நல்ல ஒரு டெவல் ஒன்று செஞ்சு எடுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அடுப்பில், இந்த அடுப்பில் சிக்கன் பொரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த கடாயில் எண்ணெய் விட போகிறேன். நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன், உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, கடுகு சோம்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கராம்பு, அன்னாசிப்பூ, ரெண்டு இது வால்மிளகாய், அப்புறம் ஒரு சிப் கியூப் வெஜிடபிள் ஓ சிக்கன் இது சுப் கியூப் உண்டு, மற்றது பட்டை, பட்டை, ஏலக்காய், அப்படி தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்து போட்டு தாளிக்கணும். அதோட இதை போட்டு தாளிக்கணும். அதோடு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கொள்ளணும். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு இதையும் சேர்த்து சேர்த்துக்கொண்டு கரம் மசாலாவையும் போடணும். இது கரம் மசாலா. அதோடு கொஞ்சம் மிளகாத்தூளும் போடணும், கொச்சிக்காத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு வர இது வர சமயத்தில் நான் இப்போ ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டிக்கொள்ளணும். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் தண்ணி விடும், அதில் அந்த மரக்கறி கொஞ்சம் வேகும். அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்ச சிக்கனை போட்டுட்டு சீசனிங் கொஞ்சமும் கசாப் கொஞ்சம் போட்டு சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சா நல்ல ஒரு சிக்கன் டெவல் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் விடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். சுகர், கொஞ்சம் சீனி, சீனி ஒரு ஒரு கரண்டி, ரெண்டு கியூப் சீனி, ஒரு மூணு கியூப் சீனி போதும். போட்டு சர்க்கரை சுகர் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் இந்த லெமன் ஜூஸும் போட்டு
நல்லா mix பண்ணி கொள்ளணும் உங்களுக்கு விளங்குதா फ्रेंड्स எல்லாருக்கும் இப்படி ஒரு சோஸ் கன்சிஸ்டன்சி வந்து வரும் கொஞ்சம் அப்படி ஒரு சோஸ் மாதிரி ஒரு தண்ணி மாதிரி கொஞ்சம் அப்படி விழுற மாதிரி இது வரும் அந்த மாதிரி என்ன அந்த தக்காளி சாறு இந்த மரக்கறியில வரும் இப்போ இதை கொஞ்சம் அடுப்பு குறைச்சா இன்னும் நல்லா வேகும் மரக்கறி அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு வர சமயத்தில் கடைசியாக இறக்குற நேரம் கொஞ்சம் டொமேட்டோ கேச்சப் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம் டொமேட்டோ கேச்சப் ஓகே இப்படி கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா சோஸ் மாதிரி வார நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போடுறோம் இப்போ ஃபைனலாக நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும் ஃபைனலாக நாங்கள் இந்த பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா கிண்டி கொள்ளணும் நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல யம்மியாக டேஸ்டான உப்பு புளி சுகர் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக சிக்கனும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு ரைஸ் போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி ரைஸ் எல்லாம் சாப்பிடலாம் ரொம்ப யம்மியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உரப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா அளவு கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம் இப்போ இந்த கெச்சப்பில் இது கொஞ்சம் ஊறுனா நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த சிக்கன் எடுத்து சாப்பிட இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் வைக்கணும் வச்சா அந்த இருக்க இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஊறணும் இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கலாம் லோ ஃப்ளேமில் அடியும் மூடி வச்சுக்கோங்க சிக்கன் டெவல் ரெடி